தமிழகத்தில் நெல்லை, கோவை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, தேனி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 3 சென்டிமீட்டர் மழையும், கமுதி, பன்னிப்பட்டு, பெரியகுளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக புவியரசன் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக புவியரசன் கூறியுள்ளார். 2 நாளுக்கு அப்புறம் வந்து உங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல வந்து மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாளுக்கு பிறகு, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, வெள்ளி சனி இந்த நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது கேரளா ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்ல வந்து மிக கனமழை, அதாவது 12 லிருந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னைக்கு வந்து லேசானது மிதமான மழை. கர்நாடகாவில் 15 அதிருப்தி MLAக்களின் ராஜினாமா கடிதம் மீது சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுத்துவிட்டது. நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்களை பங்கேற்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது என நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் 12 MLAக்கள் சட்டசபைக்கு செல்ல மாட்டோம் என அறிவித்துள்ளார்கள். கர்நாடகாவில் அதிருப்தி MLAக்கள் ராஜினாமா கடிதம் மீது சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிருப்தி MLAக்கள், சபாநாயகர் மற்றும் முதலமைச்சர் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்று காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்தனர். இதன்படி நீதிபதிகள் இன்று காலை தீர்ப்பை அறிவித்தனர். அப்பொழுது MLAக்களின் ராஜினாமா கடிதம் மீதோ அல்லது தகுதி நீக்க நடவடிக்கையை உடனடியாக தொடங்கும்படியோ சபாநாயகருக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். MLAக்கள் கடிதம் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று சபாநாயகருக்கு பரிந்துரை வழங்கிய நீதிபதிகள் அதே சமயம் காலக்கெடு எதுவும் விதிக்க மறுத்துவிட்டனர். மேலும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிருப்தி MLAக்களை பங்கேற்க வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது என்றும், MLAக்கள் விரும்பினால் வாக்கெடுப்பில் பங்கேற்கலாம் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். இதனால் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிருப்தி MLAக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. 225 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் அதிருப்தி MLAக்கள் பங்கேற்காத பட்சத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 105 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும். இந்நிலையில் அதிருப்தி MLAக்கள் ஆதரவு இல்லாவிட்டால் குமாரசாமி அரசுக்கு 101 MLAக்களின் ஆதரவு மட்டுமே இருக்கும். அதேவேளையில் சுயேட்சை MLAக்கள் 2 ஆதரவுடன் பாஜக 107 MLAக்களுடன் பெரும்பான்மை பலத்துடன் இருப்பார்கள். இதன் காரணமாக குமாரசாமி தலைமையிலான கூட்டணி அரசு கவிழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள அதிருப்தி MLAக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். அதிருப்தி MLAக்கள் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ரமேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட் ஒரு ಹೆಚ್ಚಿನ ಹೊರೆಯನ್ನು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅದು ಈ ದೇಶದ ಪರಮೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯ, ನನ್ನ ಮೇಲೆ ಅಡಿಷನಲ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಇರುತ್ತೆ. ಯಾವುದೇ ಕಾರಣದಿಂದಲೂ ಕೂಡ ಅವರ ಆಶಯಗಳಿಗೂ ಭಂಗ ಬರದಂತೆ, ಸಂವಿಧಾನದ ಆಶಯಗಳಿಗೆ ಲೋಪ ಆಗದಂತೆ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ನಡ್ಕೊಳ್ತೀನಿ.